அந்த பாத்ரூம் லேபில் அவர் கண்டுபிடித்தது தான் குஹரர் என்கிற ஒரு கருவி. நிக்கல், லீட், ஜிங்க், சல்ஃபைடு, காப்பர், இந்த ஐந்தும் தான் இந்தியாவின் பஞ்சபாண்டவர்களை தவிர மகாபாரதத்தில் வரும் பஞ்சபாண்டவர்கள் அல்ல என்று எழுதுகிறார். ஒரு ஆப்பிள் ஏண்டாம் மரத்திலிருந்து கீழே விழுந்தது என்று நியூட்டன் கேட்டபோது அவன் வயது 8. த ரெவல்யூஷன் ஆஃப் தி பிளான்ட் லைஃப் புத்தகம் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பாடமாக வைத்திருக்கிறார்கள் நண்பர்களே. ஆனால் நமக்கு அந்த புத்தகத்தின் தலைப்பை கூட இவர்கள் அறிமுகப்படுத்தவில்லை. இப்போது ஒரு சமுத்திரகுப்தர் தான் ஆட்சியில் இருக்கிறார். அவருக்கு ஒரு சாணக்கியர் தான் உதவி செய்து கொண்டிருக்கிறார். நம்ம வீட்டில் இருக்கிற சமையல் உப்பு, நாம் வந்து செய்கிறோம் இல்லை மைதா மாவு பசை, இவைகளை கொண்டு மிக அழகாக தெளிவாக அவர் வந்து பெட்ரோலை பிரிச்சிட்டார். மெக்னாத் சாகா கொட்டாங்குச்சியில் டீ குடிக்கிற ஜாதியில் பிறந்தவன். இந்தியாவில் இருக்கக்கூடிய வர்ணாசிரமத்தின் சதியின் காரணமாகத்தான் சாகாவுக்கு நோபல் பரிசு கிடைக்கவில்லை என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்மால் சமுத்திரகுப்தர் மிக சிறப்பாக நம்முடைய ஓட்டு மிஷின் மூலியமா ஆட்சிக்கு வந்துவிட்டார். இந்த கண்டுபிடிப்புகள் எதுக்குமே அவர் உரிமம் கேட்கவில்லை. அதனால தான் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்லாம் இவ்வளோ சீப்பாக பண்ணிட்டு இருக்கான். மிக அழகான மாலை பொழுது, என்ன ஒரு குளிர்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் பேசிவிட்டு அமர்ந்ததும் பல்வேறு ஞாபகங்களால் நான் சூழப்பட்டேன். இன்றைய என் உரையை யாருக்கு சமர்ப்பிக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். பெரும்பாலும் என்னுடைய ஒரு உரையையும் நான் புத்தகமாக்கி விடுவேன். மிக ஆழமாக தயாரித்து கொண்டு வந்திருக்கிறேன். நம் குழந்தைகள், நம் மக்கள், நம்முடைய இந்த சந்ததி அவசியம் அறிய வேண்டிய இந்தியாவின் புதையல்களை எல்லாம் திரட்டி கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் ஒரு சிறுவனை நினைத்து பாருங்கள். 1989 பிறந்து யாருக்கு சமர்ப்பிப்பது என்பது குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். 1989 பிறந்து சென்னையில் இருக்கிற அந்த பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் வேலை பார்த்த ஒரு தொழிலாளியின் மகனாக பிறந்து, அசோக் பில்லருக்கு கிட்ட ஜவஹர்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த பள்ளியில் நம்முடைய 10ஆம் வகுப்பு அவர் படிக்கிறார். ஏன்னா இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, சிஸ்டம் சரியில்லைன்னு எவன் சொல்கிறதுன்னு இல்லை. 10ஆம் வகுப்பு முடித்த பொழுது சுமார் மதிப்பெண் பெற்றுவிட்டார். அவருடைய தந்தையின் பெயரை சொல்கிறேன், ரகுபதி. எங்கெங்கோ அலைந்து திரிந்து கடைசியில் சென்னை ஐஐடி வளாகத்திற்குள்ளே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, அங்கே கொண்டு போய் +1 சேர்த்து விட்டார். பயாலஜி குரூப் கிடைக்கல, கம்ப்யூட்டர் சேர்த்து விட்டார். ஆனால் 11ஆம் வகுப்பிற்குள் நுழைந்த பொழுது சற்று ஏறக்குறைய, நீங்கள் நினைத்து பாருங்கள், அசோக் பில்லரில் இருந்து கிண்டி எல்லாம் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய பள்ளிக்கு போவதற்கு அப்பா கிட்ட போய், எனக்கு பஸ் பாஸ் வேண்டாம், தயவுசெய்து ஒரு ரிக்ஷா வைத்து கொடுங்கள் என்று கேட்கிறார். சைக்கிள் ரிக்ஷாவில் போனால் 2.5 மணி நேரம் ஆகுண்டா, உன்னால் முடியுமா? நான் 8:30 9 மணிக்கு பள்ளியில் இருந்தால் போதும், நான் 6:30 கிளம்பி விடுவேன் என்று சொல்கிறார். சமீபத்தில் தான் அந்த சுயசரிதையை வாசித்தேன், உடம்பு சிலிர்த்தது. ஒரு குழந்தையை நினைத்து பாருங்கள், 11ஆம் வகுப்பு, ஏறி ரிக்ஷாவில் உட்கார்றான், விடிய போகுது, அந்த வெளிச்சத்தோடு ஒரு புத்தகத்தை திறந்தால் நான் பள்ளிக்கு சென்று சேருவதற்குள் அந்த புத்தகத்தை படித்து முடித்து விடுவேன் என்று குறிப்பிட்டு, அதன் பிறகு கர்காபூரில் படித்து இன்று உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் சுந்தர் பிச்சை என்கிற அந்த மாமனிதனுக்கு
நம்முடைய அறிவியல் சரி, நம் கல்வி சரிதான், இதுவரையில் வழங்கப்பட்ட அந்த சமச்சீர் கல்வியினுடைய அடிப்படை சரிதான் என்பதை இன்று உலகிற்கு பறைசாற்றி கொண்டிருக்கும் தீவிர வாசகன் அந்த சுந்தர் பிச்சைக்கு இன்றைய என்னுடைய உரையை நான் சமர்ப்பிக்கிறேன். 2030 கல்வி எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்பதற்கு ஐநா சபை கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த யுனிசெஃப் கூட்டத்திற்கு நாங்கள் ஒரு 17 அழைக்கப்பட்டிருந்தோம் பெங்களூரில். யுனிசெஃப் என்ன சொல்கிறது? இந்த ஆண்டு 2020 இந்த ஆண்டினுடைய யுனிசெஃப் முழக்கம் என்ன தெரியுமா? ரீடிங் ஃபார் த பீப்புள், மக்களுக்காக வாசித்தல். ஃபார் த பிளானட், நம் புவியை காப்பாற்ற வாசித்தல். ஃபார் த ப்ராஸ்பெரிட்டி, நம்முடைய எதிர்கால வளர்ச்சிக்காக வாசித்தல். அண்ட் ரீடிங் ஃபார் பீஸ், அமைதிக்காக வாசித்தல். இந்த நான்கையும் சேர்த்த ஒரு அடையாளம் இருக்க முடியும் என்றால் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் நடத்துகின்ற இது போன்ற புத்தக திருவிழாக்கள் தான் அடையாளமாக இருக்க முடியும். ஒரு காலத்தில் 3 R's என்று நாம் அழைத்தோம், ரீடிங், ரைட்டிங், அரித்மெட்டிக். இப்போது அந்த 3 R's நாம் எவ்வளவு உழைத்தோம்! மக்களை படிப்பறிவு உள்ளவர்களாக மாற்றுவதற்கு அறிவொளி இயக்கத்தை அன்று நடத்தினோம். அறிவொளி இயக்கத்திற்கு பிறகு பாலோ ஃப்ரேரேவினுடைய கிரிட்டிக்கல் பெடகாகியை கையில் எடுத்து நாம் இரண்டையும் இணைத்து புத்தக திருவிழாவாக்கி தமிழ்நாடு முழுவதும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, எத்தனையோ புத்தக திருவிழாக்களுக்கு சென்றிருக்கிறேன். புதுக்கோட்டை இருக்கிறதே, என்ன ஒரு அற்புதம்! இங்கு வந்து பார்த்த பொழுது ஊர் கூடி தேரிழுப்பது என்றால் என்ன என்பதன் இலக்கணத்தை நான் தெரிந்து கொண்டேன். ஆயிரக்கணக்கான குழந்தைகளை அழைத்து வந்து புத்தக கண்காட்சிக்குள் நுழைக்கின்ற உங்களுடைய கடும் உழைப்பை நான் மனதார பாராட்டுகின்றேன். நம்முடைய ஐநா சபை சொல்கிறது, லேர்னிங் டு நோ, லேர்னிங் டு டூ, லேர்னிங் டு பி, லேர்னிங் டு லிவ் டுகெதர். இது அனைத்தையும் கற்றுக் கொடுக்கிற ஒரு இடமாக நான் புதுக்கோட்டை புத்தக திருவிழாவை பார்க்கிறேன். உங்களை மனதார வாழ்த்துகின்றேன். இன்றைய என் உரையினுடைய அடிப்படை, வெளியில் தெரியாத இருட்டில் தூக்கி வீசப்பட்ட ஆனால் உலகை மாற்றிய இந்தியாவின் 10 அறிவியல் நூல்களை உங்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். எழுச்சியான அறிவியல் வணக்கங்களோடு நான் தொடங்குகின்றேன். முதல் புத்தகத்தின் தலைப்பு வித்தியாசமானது. தலைப்புகள் ஆங்கிலத்திலே இருந்தாலும் இந்த புத்தகங்களின் அடிப்படைகள் எவ்வளவு போராட்ட குணத்திற்கு பிறகு வந்தது என்பதை நான் சொல்லும்பொழுது நீங்கள் உணர முடியும். இந்திய அறிவியலின் முதல் போராளி ஜெகதீஷ் சந்திரபோஸ் தான். இவரை பற்றி மிக குறைந்த அளவு தான் நாம் பாடத்தில் குறிப்பிடுகிறோம். ஒரு வரி தான் இருக்கும், தாவரங்களுக்கு உயிர் உள்ளது என்று கண்டுபிடித்தார். இதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர் ஃபிசிக்ஸ் படித்தவர், அவருக்கும் தாவரவியலுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் எழுதிய புத்தகங்களில் தலை சிறந்தது எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் அண்ட் எலக்ட்ரோ ஃபிசியாலஜி என்கிற புத்தகம். அநேகமாக இந்த புத்தகம் உங்களுடைய புத்தக கண்காட்சியின் உங்களுக்கு ஒரு அறிவியல் அரங்கம் இருக்குமே ஆனால் தவி வெங்கடேஸ்வரன் அவர்கள் வந்துவிட்டு போயிருக்கிறார், கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த புத்தகத்தை பற்றி நம் நாட்டில் யாருக்கும் தெரியாது. கிப்ஸ் என்கிற ஒருவர் 1977 நோபல் பரிசு பெறுகிறார். 77 நோபல் உரையில் கிப்ஸ் சொல்கிறாரு, இன்றைய நோபல் பரிசின் முதல் அடியை எனக்கு எடுத்து வைக்க உதவியது ஜெகதீஷ் சந்திரபோஸ் எழுதிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் புத்தகம்தான் என்று சொல்கிறார். அப்போ தான் நாம் திரும்பி பார்க்குறோம், அந்த மாதிரி ஒரு புக்கு எங்கே இருக்குது அப்படின்னு. பிறகுதான் அதை அச்சிட்டு நாம் கொண்டு வந்தோம். ஜெகதீஷ் சந்திரபோஸ் 1885 முதன் முதலில் கல்கத்தா கல்லூரியில் கோல்டு மெடலிஸ்ட்,
அவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியன் கோல்டு மெடலிஸ்ட். அது வரைக்கும் இந்தியர்கள் யாரும் வாங்க முடியல. அதன் பிறகு அங்கே இருக்கிற ஒரு பாதிரியார் பெரும் முயற்சி செஞ்சு அவரை வந்து இங்கிலாந்துக்கு படிக்க அனுப்புகிறார். பாதி படிப்போடு திரும்ப அனுப்பப்பட்டார் ஜெகதீஷ் சந்திர போஸ். இங்கே வந்ததும் அதே சென்ட் சேவியர் கல்லூரியில் ஒரு விரிவுரையாளராக ஆகிறார். ஏன் அவர் திருப்பி அனுப்பப்பட்டார் என்றால், தன்னிச்சையாக ஆய்வுகள் செய்ய தொடங்கினார். அவர் வந்து ஆய்வு செய்வதோடு நிறுத்தலை. இப்போது கலீலியோவுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன பிரச்சனை? டெலஸ்கோப்பை வச்சு நீ வானத்தை பார்த்தீன்னா யாரும் ஒன்று ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் உலகம் உருண்டை மற்றவங்க சொல்கிறத நம்பாதன்ட்டு மக்கள் மத்தியில் போய் அதை காமிச்சு எல்லோரும் வாங்கடா பாருங்கடா என்று சொன்ன அந்த பிரச்சனை தான் கலீலியோவின் பிரச்சனை. இதைத்தான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அறிவியலை மக்களிடம் எடுத்து சென்றுக்கொள்வோம். மக்களை விஞ்ஞானிகள் மக்களை விட பெரும் விஞ்ஞானிகள் இந்த உலகில் இல்லை என்பதை நம்பி நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். இதை ஜெகதீஷ் சந்திர போஸ் செய்துவிட்டார். இங்கிலாண்டில் லண்டன் வீதிகளின் ஒரு இடத்தில் ஒரு ஆய்வு செய்து காட்டுகிறேன் என்று 10 பேரை கூட்டிய பொழுது கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டவர் ஜெகதீஷ் சந்திர போஸ். இந்தியா வந்த பிறகு ஆய்வு மேற்கொள்வதற்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு. லேபே கட்டிக்கொள்வதற்கு காலேஜ் அலோவ் பண்ணல. கடைசியில் என்ன பண்ணார், அந்த காலேஜிலேயே யாரும் போகாத ஒரு கழிப்பறை இருந்தது, பழைய கழிப்பறை. அந்த பழைய கழிப்பறையில் தன்னுடைய ஆய்வகத்தை கட்டினார். இன்றைக்கும் இருக்குது, அதுக்கு பேரே பாத்ரூம் லேப். அந்த பாத்ரூம் லேபில் அவர் கண்டுபிடித்தது தான் குஹரர் என்கிற ஒரு கருவி. அது என்ன கருவினா, இன்றைக்கு எப்படி ரேடியோ மாதிரி கருவிகள் ஒயரே இல்லாமல் ஒளியை கடத்துகிறதோ, 1 மைல் தூரத்திற்கு ஒளியை கடத்தி காட்டிய பெரும் சாதனையாளர் அவர். இதைத்தான் அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட ஜெகதீஷ் சந்திர போஸ் அந்த குஹரர் கருவியை விளக்கம் கொடுத்து கல்கட்டா டவுன் ஹால், உங்கள் ஊர் டவுன் ஹால் இதோ இருக்கு, இன்றைக்கி நம்ம அங்கே பண்ணிகிட்ருக்கோம். கல்கட்டா டவுன் ஹாலில் 1896 அதை செய்து விளக்கம் காட்டுகிறார். அதை ஃபோட்டோ எடுத்து லண்டன் பேப்பரில் போட்டான். 1 மாதம் கழித்து அட்லாண்டிக் பெருங்கடலில் அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு மார்கோனி நோபல் பரிசு பெறுகிறார். அப்போது இந்த ஃபோட்டோ உனக்கு ஏது என்கிற பிரச்சனை வந்த பொழுது மார்கோனி இந்தியா வருகிறார், ஜெகதீஷ் சந்திர போஸை சந்திக்கிறார், நோபல் பரிசில் பாதியை விட்டு கொடுக்க பேசுகிறார். ஜெகதீஷ் சந்திர போஸ் பெரிய மனதோடு வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். இந்த வரலாற்று உண்மை இந்த புத்தகத்துக்குள் இருக்கிறது. நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு இது போன்ற உண்மைகளை பாட புத்தகங்களில் சொல்வதில்லை என்கிற மிகப்பெரிய கேட்டையும் இங்கே நான் அடையாளப்படுத்த விரும்புகிறேன். நான் அறிமுகம் செய்யும் 2வது புத்தகம் அட்டாமிக் வெயிட் அண்ட் டிஃபரன்ஸ் என்றொரு புத்தகம். ருச்சிராம் சஹானி என்கிற பஞ்சாப்காரர் எழுதின புத்தகம். இவரும் ஒரு இந்தியர், மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், மிக கடினப்பட்டு படித்தவர், படிச்சுட்டு ஒரு காலேஜில் கெமிஸ்ட்ரி டீச்சர் ஆகிறார். ஆனால் அந்த கல்லூரியில் இவருக்கும் பிரிட்டிஷ்கார பிரின்ஸ்பாலுக்கும் பயங்கர ப்ராப்ளம் ஆகிடுது. ஏனென்றால் இவருடைய எல்லா விதமான பாடங்களையும் கிளாஸ் ரூம்குள்ளே நடத்தாமல் லேப்லேயும் திறந்த வெளியிலும் போய் நடத்துகிறார். சிக்கல் வருது. பாண்டாஜிங்கிற இவருடைய ஆசிரியர் இவரை அழைத்து, இவரை உன்னுடைய படிப்புக்கு நீ ஜெர்மனி போயிடு என்று அனுப்புகிறார். ஜெர்மனியில் ரூதர்ஃபோர்டினுடைய ஆய்வகத்தில் ஒரு ஆய்வாளராக இவரும் சேர்ந்து உழைத்தார் என்று இந்தியாவில் இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியல. ரூதர்ஃபோர்ட் நோட்ஸ் என்று ஒரு புக் இருக்குது, அதில் தான் இந்த அற்புதமான ருச்சிராம் சஹானியை பற்றி நான் வாசித்தேன். அவர் அங்கே போய் பிஸ்மத்தும் லீடுங்கிறது ஈயம், பிஸ்மத்துங்கிறது ஈயம் மாதிரியே ஒரு பொருள். இந்த ரெண்டுமே ஒன்று தான் என்று உலகம் நினைத்து கொண்டிருந்த பொழுது ரெண்டும் வேறு வேறு என்று நிரூபித்தவர். அவர் எழுதுகிறாரு, ரூதர்ஃபோர்ட் அணுவியலில் ரேடியேஷனை நோக்கி போயிட்டுருக்காரு, இந்த
அணுவினுடைய ரேடியேஷன் கதிர்வீச்சிலிருந்து தப்ப வேண்டுமென்றால் ஈயத்தால் மட்டும்தான் முடியும் என்று எழுதுகிறார். அதே மாதிரி செகண்ட் வேர்ல்டு வாரில் குண்டு வீசப்பட்ட பொழுது ஈயம் சம்பந்தப்பட்ட கான்செப்ட்ஸ்குள்ளே இருந்தவர்கள் பாதிக்கப்படவில்லை, ருச்சிராம் சஹானி சொல்லுவது சரிதான் என்பது நிரூபிக்கப்பட்டது. இதெல்லாம் சின்ன விஷயங்கள், ஆனால் இவற்றை நாம் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். ஒரு ஈயம், இன்றைக்கு ஈயத்தை எதுக்கு பயன்படுத்துகிறோம், கேன்சர் பேஷண்ட்டுக்கு நாம் வந்து அதற்கான கதிர்வீச்சு மருத்துவம் கொடுக்கும் பொழுது ஈயத்தை வைத்து ஒரு ஃப்ரேம் போட்டுறோம், மற்ற உறுப்பெல்லாம் பாதிக்கப்படாமல். இதை வந்து நம்முடைய இந்திய விஞ்ஞானி ஒருவர் தான் கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார் என்பது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். 500 சயின்ஸ் லெக்சர்ஸ் சஹானி கொடுத்திருக்கிறார், அவ்வளவையும் தொகுத்திருக்கிறார். 3வது புத்தகம் த ஸ்டோரி ஆஃப் த ராக்ஸ் என்கிற புத்தகம். டாக்டர் டி என் வாடியா என்கிற ஒரு ஜியாலஜிஸ்ட். நாம் வந்து குழந்தைங்களுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இப்படி தான் நடத்துகிறோம், ஒரு ஜியாலஜி சொல்லிக் கொடுக்கறதில்ல. மண் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு தேவை, மண், பாறைகள், கற்கள். இதில் டிஎன் வாடியா செஞ்ச வேலை என்னென்னா, இந்தியா முழுவதும் பயணம் செய்து இவர் என்ன பண்ணுறாரு, இந்தியா முழுக்கவும் போய் இந்தியாவில் அவர் பஞ்ச பாண்டவ தாதுக்கள் அப்படின்னு அறிவிக்கிறார் அந்த புக்கில். இந்தியாவில் என்ன கிடைக்குதுன்னு எழுதுகிறார். எப்போ, 1908 அவர் எழுதுகிறாரு. நிக்கல், லீடு, ஜிங்க், சல்ஃபைடு, காப்பர், இந்த ஐந்தும் தான் இந்தியாவின் பஞ்சபாண்டவர்களை தவிர மகாபாரதத்தில் வரும் பஞ்சபாண்டவர்கள் அல்ல என்று எழுதுகிறார். இந்த ஐந்தையும் கொண்டு இந்தியா எங்கேயோ போய்விட முடியும் என்று எழுதுகின்றார். இந்த அஞ்சும் எங்கே இருக்குன்னு அவர் கண்டுபிடித்து விட்டார். அப்போல்லாம் சேட்டலைட் இல்லை, எதை வச்சும் கண்டுபிடிக்கல. தன்னுடைய கடும் உழைப்பினால், 15 ஆண்டுகள் உழைப்பினால் கண்டுபிடிச்சு த ஸ்டோரி ஆஃப் த ராக்கில் எழுதுகிறார். த ஸ்டோரி ஆஃப் த ராக் புத்தகத்தை வைத்து கொண்டு தான் டார்வினுடைய எவல்யூஷன் தியரியை அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சுது. எப்படின்னா, எப்படி உயிரிகள் எவல்யூஷன் ஆகுதோ அதே போல் பாறைகளும் இந்த உலகத்தில் மாற்றமடைந்தன, நிலம் மாற்றமடைந்தது, இந்த மாற்றத்தின் ஊடாக இந்த புவியே பரிணாமம் அடைந்திருக்கிறது என்று எழுதுகிறார். இந்த மாதிரியான ஒர்க்ஸ் வெள்ளைக்காரர்களுக்கு அவரிடமிருந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பிடுங்கிடணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. 7 இடங்களில் கருத்தரங்கம் வச்சு அவரை கூட்டு கட்டுப்படிக்க சொல்கிறாங்க. அவர் ஏமாற்றுகிறார், கொடுக்க மறுக்கிறார். ஏன்னா தன்னுடைய 600-700 பக்கம் திரட்டிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு வெள்ளைக்காரர்களுக்கு வேண்டும், இங்கிருந்து அந்த செல்வங்களை களவாட வேண்டும். இறுதி மூச்சு வரையில் இந்த பஞ்சபாண்டவ இந்த தாதுக்கள் எங்கிருக்கின்றன என்பதை வெள்ளையர்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அனைத்தையும் ஐரிஷ் நாட்டில், அயர்லாந்தில் இருக்கிற மாபெரும் அறிஞர் மெட்டிக்லாட் என்கிற ஒருவரிடம் கொடுத்து வைக்கிறார். சுதந்திரத்துக்கு பிறகுதான் அதை வாடியா எடுத்துக்கொண்டு வந்தார். 1961 வரைக்கும் உயிரோடு இருந்தார். நாம் சுதந்திரத்துக்கு பிறகு இந்த சல்ஃபைட், காப்பர், நிக்கல், லீடு, ஜிங்க் என்கிற இந்த பஞ்ச பாண்டவர்களையும் தோண்டி எடுத்து அன்றையிலிருந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது எவ்வளவு சிறப்பான செய்தி. இந்த புத்தகம் உலகத்தின் போக்கை மாற்றியது எப்படி, ஒரே விஷயம்தான். அவருக்கு லைல் மெடல் என்ற ஒரு மெடல் வழங்கப்பட்டது. எதற்காக வழங்கப்பட்டது என்றால், இந்த எர்த்குவேக் அடுத்த 2000 வருஷத்துக்கு எங்கெல்லாம் வரும்னு புள்ளி வரும் எழுதி வைத்திருக்கிறார் அந்த புக்கில். இந்த ஸ்டோரி ஆஃப் த ராக்ஸ் புக்கு சின்ன புக்கு தான். அதில் 2000 ஆண்டு குஜராத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்த பொழுது அதை எடுத்து பார்த்தா கரெக்டாக எழுதியிருக்காரு, இந்த டேட்டில் நிலநடுக்கம் அந்த பகுதியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது என்று பதிவு செய்து வைத்திருக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய புள்ளி விவரம், அன்றைக்கி ஒன்றுமே கிடையாது, சேட்டலைட் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எப்படி ஒரு வெறும் கையை வைத்து கொண்டு அவருக்கு வந்து அயர்லாந்து நாட்டில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம்தான் அவரை அழைத்து கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்தது. இங்கே இருக்கிற கல்லூரியில் கூட அவரை சேர்த்துக்கலாம். அவங்க இப்படி அவரை அவமானப்படுத்தினார்கள். லைல் விருது பெற்றார். இந்த எர்த்குவேக் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பூமியில் பிளேட்ஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, பாறை படிவுகளுக்கு பிளேட்ஸுன்னு பேர்.
இந்த பிளேட்ஸுங்கிற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் டிஎன் வாடியா அவர்கள். இப்படிப்பட்ட பேரறிஞரை பற்றி நம் பாடப்புத்தகங்கள் மௌனம் சாதிக்கின்றன. எஸ்கே மித்ராவை பற்றி அடுத்து சொல்ல வேண்டும். அவருடைய புத்தகம் தி அப்பர் அட்மாஸ்பியர் என்கிற புத்தகம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், 1904 ஒரு 9 பையன், கூட ஒருத்தர் வந்து ரொம்ப அருமையாக, அவர் பேர் ராமச்சந்திர சாட்டர்ஜி, அவர் வயசானவர், ஒரு பலூனில் அந்த பையனை உட்கார வைக்கிறாரு கூடையில், 9 பையன் மேலே அனுப்பிடுறாரு. லாட்டிடியூட்ஸ் லாங்கிடியூட்ஸ்லாம் தாண்டி காற்று மண்டலத்தில் போய் பல புள்ளி விவரங்களை அந்த பையன் சேகரிக்கிறான். என்ன ஒரு அட்வென்ச்சர், அட்வென்ச்சரிஸ்ட் சயின்டிஸ்ட். அப்போவே கொஞ்சம் அதனால தான் நாங்கள் வந்து பள்ளிக்கூடங்களில் போய் ஆய்வு சமர்ப்பிக்கிறதையும் அதையும் இதையும் நீங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். ஏன் அறிமுகப்படுத்துகிறோம்னா அந்த ஏஜ் தான் விஞ்ஞானத்துக்கான ஏஜ். ஒரு ஆப்பிள் ஏண்டா மரத்துலேருந்து கீழே விழுந்தது என்று நியூட்டன் கேட்டபோது அவன் வயது 8 கேட்ட கேள்விக்கு தான் விடையாக தேடுதல் மூலம் 28 விடை கண்டார் நியூட்டன். அந்த பலூனில் உட்காந்து போன பையன் பேர் தான் எஸ்கே மித்ரா. இந்த எஸ்கே மித்ரா கடைசியில் எங்கே போய் லேண்ட் ஆனாருங்கிறீங்க, நம்ம பாத்ரூம் லேபில் போய் லேண்ட் ஆகிட்டார். நம்ம ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவரை எடுத்து கண்டுபிடித்து வரவழைத்து பேசி இது போன்ற பலூன் கான்செப்ட்ஸ் எல்லாம் ஃப்ரான்ஸில் தான் இருக்கிறது என்று அவரை ஃப்ரான்ஸுக்கு அனுப்பினார். ஜெகதீஷ் சந்திரபோஸ் தனக்கு கிடைச்ச ஒரு ஸ்காலர்ஷிப்பை மித்ராவுக்கு விட்டு கொடுத்தார். மித்ரா அதை எடுத்துக்கொண்டு ஃப்ரான்ஸ் போகிறாரு. சோமர் ஃபீல்டு என்கிற பிரபல விஞ்ஞானியோடு சேர்ந்து மித்ரா ஒர்க் பண்ணுறார். மித்ரா சோமர் ஃபீல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை ஒர்க் பண்ணுறார். அப்போ ஒரு புத்தகம் எழுதுகிறார், அதான் அப்பர் அட்மாஸ்பியர். இந்த புக்கை வெள்ளக்காரங்க வெளியிட விடலை. 600 இப்பயும் கிடைக்குது, நெட்லேயும் இருக்குது. அந்த புக்கு எப்போ பிரபலமாச்சுன்னா பாருங்கள், நம்ம ஆளுங்களும் கண்டுக்கல. மித்ரா 1951 இறந்து போயிட்டார். அவருக்கு எந்த விருதும் கிடையாது, எந்த அங்கீகாரமும் கிடையாது. சோமர் ஃபீல்டு என்ன பண்ணார், அந்த புத்தகத்தை ஃப்ரெஞ்சு மொழியில் வெளியிட்டார், மொழிபெயர்த்து. ஃப்ரெஞ்சு மொழியிலேருந்து அதை ரஷ்ய மொழிக்கு மொழிபெயர்த்துட்டாங்க, ஆங்கிலத்தில் வெளிவரல. 57 ஸ்புட்னிக் மேலே போயிடுச்சு. அப்படி மேலே போன உடனே அந்த விஞ்ஞானிகள் பெரிய கூட்டம் நடத்தி ரஷ்யாவில் அறிவிக்கிறாங்க, அப்படி நாங்கள் மிக சரியாக லாட்டிடியூடை கண்டுபிடிச்சு புவியை சுற்றுப்பாதையிலே போடுவதற்கு காரணங்களில் ஒன்றுன்னு சொல்லி எஸ்கே மித்ராவின் புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ தான் அவசர அவசரமாக இந்தியா முடித்து கொண்டது. எஸ்கே மித்ரா குடும்பத்தை தேடி போய் அந்த புத்தகத்தை வாங்கி நேரு அந்த புத்தகத்தை பதிப்பித்து ஆங்கிலத்தில் வெளியிட்டார். இது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையை ஒரு விஞ்ஞானிக்கு நாம் செய்திருக்கிறோம் என்பதற்கான ஒரு உதாரணம். அடுத்த புத்தகம் த ரெவல்யூஷன்ஸ் இன் த பிளான்ட் வேர்ல்டு. எழுதியவர் பீர்பால் சஹானி. இவரை பற்றியே நம்ம யாருக்குமே தெரியாது. பீர்பால் சஹானி உலக பிரசித்தி பெற்ற பாட்டனிஸ்ட் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டால் கூகுளில் பீர்பால் சஹானி பேர் 7 வருது. கிட்டத்தட்ட 6000 பூக்களுக்கு பெயர் வைத்திருக்கிறார், 6000 மலர்களுக்கு பெயர் வைத்திருக்கிறார். அதை விட பெரிய விஷயம், இந்தியா முழுவதும் போய் இமயத்திலிருந்து அவர் மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் வந்திருக்காரு. வாத்தியார் வேலையை இதுக்காகவே விட்டுட்டாரு. விட்டுட்டு முழுக்க பாட்டனிஸ்ட் ஆயிடுறாரு. திரட்டி அந்த செல்வத்தில் என்ன பண்ணுறாரு, எப்படி விலங்குகளுக்கென்று ஒரு ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸை டார்வின் எழுதினாரோ அதுபோல பிளான்ஸ் தாவரங்களுக்கான அவை எப்படி தோன்றின, எப்படி பரிணாமம் அடைந்தன என்பதற்கான கிட்டத்தட்ட 400 கொண்ட தி ரெவல்யூஷன்ஸ் இன் பிளான்ட் லைஃப் புத்தகத்தை பீர்பால் சஹானி, அப்போ கரண்ட் கிடையாது ஒன்றும் கிடையாது, ஒரு மெழுகுவர்த்தி தான், அது வாங்க அவர்கிட்ட பணமும் கிடையாது, மிக கடினப்பட்டு அந்த புத்தகத்தை எழுதி முடித்து இந்த நூலை எழுதுகின்ற பொழுது ராஜஸ்தான் மாதிரி இடத்துலலாம் போகிறாரு. அப்போ போகிறப்போ ஒரு அதிர்ஷ்டம் அடிக்குது அவருக்கு, ஒரு லக்கு. என்ன லக்குன்னா
இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு டைனாசர் ஃபாசில் கிடச்சிடுது. டைனாசர் ஃபாசில் கிடச்ச உடனே வெள்ளக்காரன் என்ன பண்ணுறான், கடகடன் ஓடி போய் அவரை பிடிச்சிக்கிறான். இந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு நான் பணம் தரேன், ஃபாசில் சம்மந்தமான தகவல் மட்டும் இல்லை ஃபாசிலையும் என்கிட்ட கொடுத்துருன்றான். அங்கே போய் அந்த விவசாயிகிட்ட கேட்டு அந்த நிலத்தை கேட்டு வாங்குறாங்க. அதனால தான் அந்த புத்தகம் வெளிவந்தது. த ரெவல்யூஷன் ஆஃப் தி பிளான்ட் லைஃப் புத்தகம் ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் பாடமாக வைத்திருக்கிறார்கள் நண்பர்களே. ஆனால் நமக்கு அந்த புத்தகத்தின் தலைப்பை கூட இவர்கள் அறிமுகப்படுத்தவில்லை. அடுத்த நபர், அடுத்த புத்தகம் ட்ரீட்டிஸ் ஆன் ஹீட் என்கிற புத்தகம். அது எழுதியவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், அறிவியல் ரீதியில் வரலாறை அணுக வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போது ஒரு சமுத்திரகுப்தர் தான் ஆட்சியில் இருக்கிறார், அவருக்கு ஒரு சாணக்கியர் தான் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அன்றைக்கு ஒரு சமுத்திரகுப்தன் ஆட்சிக்கு வருவதற்கு முன் அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்திருந்தான். அலெக்சாண்டர் படையெடுத்து நீர் ஜீலம் நதிக்கரைக்கு வந்துவிட்டு இந்தியாவுக்குள் வராமல் திரும்பி போய்விட்டான். இந்த இடத்தில் ஒரு கதை இருக்கிறது, மிக சுவையான கதை. ஜீலம் நதிக்கரைக்கு வந்துட்டான், 82,000 பேர் கொண்ட பெரிய படை ஜீலம் நதிக்கரை முழுவதும் நிற்கிறது, அதை கடந்து வரணும் அவ்வளோதான். ஆனால் திடீர்னு என்ன ஆகிடுது, அவனுடைய போர் வீரர்கள் எல்லாம் நாட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று பயங்கரமாக அடம் பிடிக்கிறாங்க. அலெக்சாந்தருக்கு ஒன்றுமே புரியல, ஏன்பா அப்படி சொல்கிறீங்கன்னு. எங்களுக்கு 2 நாளாக போய்கிட்டே இருக்குது சார், எல்லாருக்கும் பேதியாவுது, எல்லாம் மயக்காட்டிக்கிறாங்க. அந்த ஜீலம் நதி தண்ணி தான் ரீசன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அலெக்சாண்டர் நம்ப மாட்டேங்கிறான். ஏன்னா அலெக்சாண்டரும் அதே தண்ணி தான் குடிக்கிறான், ஒன்றே ஆகலை. அலெக்சாண்டருக்கு 100 தளபதிகள், அவனும் அதே தண்ணி தான் குடிக்கிறான், ஒன்றே ஆகலை. அவனுக்கு கீழே உதவி தளபதி அப்படின்னு 800 பேர் இருக்கான், அவனும் அதான் குடிக்கிறான், ஒன்றே ஆகலை. ஆனால் போர் வீரர்களுக்கு மட்டும் இப்படி ஆகிட்டுருக்கு. சொல்லி சொல்லி பார்த்து நொந்து போய் அலெக்சாண்டர் திரும்பி போயிட்டான். அலெக்சாண்டர் கையில் 500 யானையை கொடுத்து நம்மால் சமுத்திரகுப்தர் மிக சிறப்பாக நம்முடைய ஓட்டு மிஷின் மூலியமாக ஆட்சிக்கு வந்து விட்டார். இப்படி கதை முடிந்து விட்டது. எத்தனையோ ஆண்டுகள் மர்மம் வெளிப்படவில்லை. மெக்னாட் சாகா என்கிற இந்திய விஞ்ஞானி விடை கண்டுபிடித்தான். அந்த புத்தகம் தான் த ட்ரீட்டிஸ் ஆஃப் ஹீட், மிக அற்புதமான புத்தகம். மெக்னாட் சாகா கொட்டாங்குச்சியில் டீ குடிக்கிற ஜாதியில் பிறந்தவன். மெக்னாட் சாகா அனைவரும் இலையில் சாப்பிடும் பொழுது தரையில் சாப்பிட்டு வளர்ந்தவன். மெக்னாட் சாகா கோவில்களின் வாசலில் பிச்சை எடுக்கிற குடும்பத்தைச் சேர்ந்தவன், ஆனால் சைக்கிள் விஞ்ஞானி என்று பிற்காலத்தில் பெயர் எடுத்தவன். ஒரே ஒரு சைக்கிள், இதை வைத்துக்கொண்டு அமெரிக்காவையும் லண்டனையும் கலக்கியவன் மெக்னாட் சாகா. சாகா அயனைசேஷன் ஃபார்முலா என்பது மிக பிரபலமானது. 1924 சாகாவால் வழங்கப்பட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய வர்ணாசிரமத்தின் சதியின் காரணமாகத்தான் சாகாவுக்கு நோபல் பரிசு கிடைக்கவில்லை என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மாபெரும் அறிஞன். பிரிட்டிஷ்காரர்கள் ஒரு பக்கமும் நம் வர்ணாசிரம தலைவர்கள் ஒரு பக்கமும் அவனை சீரழித்தார்கள். அவன் எழுதுகின்றான், ஒரே காரணம், நாங்கள் எப்படி பாதிக்கப்பட்டோமோ அதுபோல சாதாரண படை வீரர்கள் தகர டம்ளரில் தண்ணீர் கொடுத்தார்கள். அலெக்சாண்டரும் அவனுடைய தளபதிகளும் வெள்ளி டம்ளரிலே தண்ணீர் குடித்தார்கள். தி அயனைசேஷன் இஸ் சேஞ்சிங். வைரஸ் என்பதும் பாக்டீரியா என்பதும் சாதாரண தகர டம்ளரில் இருக்கும் பொழுது வேலை செய்வது போல வெள்ளி டம்ளருக்குள் நுழையும் போது வெள்ளியினுடைய அயனைசேஷன் அதை மாற்றிவிட்டது. இதனால் அவர்களுக்கு எதுவும் ஏற்படவில்லை என்று வரலாற்றின் மிக பெரிய புதிரை விடுவித்து கொடுத்தான் மெக்னாட் சாகா.
உலகமே அசந்து போனது. இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்த்தது. தோழர்களே, தேர்தலில் நின்றார் மெக்னாட் ஷாகா. 1952 போய் காங்கிரஸ் கட்சியில் போய் கல்கத்தாவில் தேர்தலில் நிற்கணும்னு இடம் கேட்குறார். தூக்கி எறிந்தார்கள். நேராக அம்பேத்கரிடம் சென்றார். அம்பேத்கரிடம் போய் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்றார். சுயேட்சையாக நில் என்றார். மெக்னாட் ஷாகா தேர்தலில் போட்டியிட பணம் இல்லை. அவருடைய பப்ளிஷர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பிரஸ், லண்டனில் இருந்து வேலை செய்து கொண்டிருந்த அந்த பத்திரிகையாளரிடம் கேட்கிறார், ஒரு புத்தகம் எழுதி கொடுக்கிறேன், பணம் கொடுங்கள். புத்தகத்தின் தலைப்பு தான் இது, த ட்ரீட்டிஸ் ஆஃப் ஹிட். 5000 ரூபாய் கொடுத்தார்கள். 5000 தான் அன்றைக்கு தேர்தலுக்கு அவர் செலவு செய்தது. கொல்கத்தா மேற்கு தொகுதியின் எம்பியானார் மெக்னாட் ஷாகா. அறிவியலாளர்கள் மக்களோடு இருக்கும் பொழுது மக்களும் அறிவியலாளர்களோடு இருப்பார்கள் என்பதற்கான மிகப்பெரிய எங்கள் சாட்சி மெக்னாட் ஷாகா. அப்படிப்பட்ட மாமனிதன். திரும்ப எப்போ நமக்கு ஷாகாவை பற்றி தெரிஞ்சப்புறம் இவனுங்க ஷாகா ஷாகான்னு செத்தாங்க தெரியுமா? நம்ம ஆளுங்களுக்கு நம்பால் சொன்னால் புரியவே புரியாது. ஐன்ஸ்டீன் 1942 ஒரு கட்டுரை எழுதுறார். நட்சத்திரங்களினுடைய நிறவேற்றுமை பற்றி ஒரு கட்டுரை எழுதுறார். கட்டுரை எழுதுகிறப்போ ஒருத்தன் கன்ஃபரான்ட் பண்ணுறான் ஜெர்மனிலேருந்து, இல்லை இது தப்புன்றான். ஒரு வரி தான் பதில் சொன்னார் ஐன்ஸ்டீன், ஐ ஹாவ் சாகாட் இட் என்று சொன்னான். ஐ ஹாவ் சாகாட் இட் என்றால் சாகா ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டேன் என்பதை, சாகா என்கிற பெயரை ஒரு வெர்பாக்கி இன்றைக்கும் வரலாற்றில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கௌரவம் கிடைத்த ஒரே விஞ்ஞானி மெக்னாட் ஷாகா. அவன் எழுதிய புத்தகம்தான் இந்த ட்ரீட்டிஸ் ஆஃப் ஹீட் என்கிற புத்தகம். அடுத்த நூல் கண்டிப்பாக நாம் பேசப்பட வேண்டிய ஒரு புத்தகம், த பிரின்ஸ் த ஃபிசிக்கல் பிரின்சிபிள்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேக்னட்டோ கெமிஸ்ட்ரி. இதுதான் தலைப்பு. கெமிஸ்ட்ரி அப்படின்னா உலக அளவில் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவர் சாந்தி ஸ்வரூப் பட்நாகர். பட்நாகர் என்கிற இந்த பெயரை குழந்தைகளினுடைய தலையில் நாம் விதைக்க வேண்டும். படிக்கிறாரு, காலேஜ் வாத்தியார் ஆயிடுறாரு. பெனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பாரதியார் படிக்க போனப்போ ஒன் ஆஃப் தி வாத்தியார்ஸாக இருந்தவர் தான் இந்த மாமனிதர் சாந்தி ஸ்வரூப் பட்நாகர். அப்போ ஒரு பிரச்சனை வந்தது, உலகம் முழுவதும் எண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது, க்ரூட் ஆயில். அப்போது லண்டன்லேருந்து ஒரு கம்பெனி வந்து இந்தியாவில் ராஜஸ்தான்லேயே அங்கே இங்கே எங்கேயோ க்ரூட் ஆயில் கிடக்குதுன்னு ட்ரை பண்ணுறாங்க. பாலைவன பகுதியில் ஆயில் ஈஸியாக கிடையிது. இந்தியாவில் களிமண், உள்ளேந்து எண்ணெய் எடுத்தால் கூழாட்டம் சுற்றிகிட்ருக்கு. அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரில. சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் இந்த விஷயத்தை கேள்விப்படுறாரு. ஏன்னா அவங்க ஊருக்கு பக்கத்தில் எடுக்கிறான். அங்கே போய் நின்று வேடிக்கை பார்க்குறாரு, நான் ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியார், நான் சொல்லாமாங்கிறாரு. அவன் எழுதி கொடுங்கன்றான். உட்கார்ந்து எழுதினார். அதுதான் இந்த புத்தகம். என்ன செய்ய வேண்டும் என்று எழுதினார். நம்ம வீட்டில் இருக்கிற சமையல் உப்பு, நாம் வந்து செய்கிறோம் இல்லை மைதா மாவு பசை, இவைகளை கொண்டு மிக அழகாக தெளிவாக அவர் வந்து பெட்ரோலை பிரிச்சிட்டார், டீசலை பிரிச்சிட்டார். கூடவே ஒன்று கிடச்சிது, அதுக்கு பேர் தான் மண்ணெண்ணெய். இதை கொண்டு வந்து நம்மிடம் கொடுத்தவர் சாந்தி ஸ்வரூப் பட்நாகர். அது என்ன மண்ணெண்ணெய்? மண்ணிலிருந்து கிடைத்ததால் அது மண்ணெண்ணெய். அந்த மண்ணெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கலர்லேயே இருக்கும். அதுக்காக இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, ஒரு ப்ளூயிஷ் கலர் அதுக்கு உருவாக்குறதுக்காக ஒரு கலரிங் பண்ணார். பண்ணிட்டு சொன்னார், இந்தியா போன்ற ஒரு நாட்டில் விறகடுப்பில் வெந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு இது விடை கொடுக்கும்னு சொன்னார். விடை கொடுத்தது. அது நீல கலரில் இருந்ததுனால மெட்ராஸ்காரன் அதை கிருஷ்ணாயில்னு சொல்லிட்டான். நம்மால் உருப்பிட மாட்டான்ல, அது ப்ளூ கலர் கிருஷ்ணாயில். அது மண்ணிலிருந்து வந்ததால் நம்மளாம் மண்ணெண்ணெய். அது தெளிவாக சொல்கிறோம். இதுதான் வந்து ஒரு முக்கியமான திருப்புமுனை. இந்த திருப்புமுனையை உருவாக்கிய
அந்த சாந்தி ஸ்வரூப் பட்நாகர், அவர் வந்து பிற்காலத்தில் இந்தியாவினுடைய ஊர் ஊராக போய் லேபெல்லாம் கிரியேட் பண்ண விரும்பினார். அதுக்கு ஒரு அமைப்பு வேண்டும். பிரிட்டிஷ்காரன் வச்சுருந்த அமைப்பில் பிரிட்டிஷ்காரன் மட்டும் தான் இருக்க முடியும். அதுக்காக நம் தமிழ்நாட்டை சேர்ந்த மாபெரும் அறிஞர் ராமசாமி மௌலியார் அவர்கள் சாந்தி ஸ்வரூப் பட்நாரோடு சேர்ந்து போராடி சிஎஸ்ஐஆர் என்கிற ஒரு அமைப்பை பிரிட்டிஷ்காரங்க விட்டுட்டு போகும்போது உருவாக்கி கொடுக்கிறார்கள். இதெல்லாம் இந்த புத்தகத்தின் மூலம் கற்கிறோம். 1895 பிறந்து மெட்ராஸில் படித்து சுப்பாராவுன்னு ஒரு ஆள், எல்லப்பிரகட சுப்பாராவ். எல்லப்பிரகட சுப்பாராவ் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கிற டாக்டர் ஏஞ்சி நிற்பான், எஸ் சார் அப்படின்னு. நம்ம ஆளுக்கு அந்த பேரை சொன்னால் ஒன்றுமே தெரில. அவர் எழுதின புத்தகம் த பாலிகுலர் யூனிட் ஆஃப் த பாடி கரன்சி, பாடி கரன்சியினுடைய மாலிகுலர் யூனிட் அந்த புக்கு. அந்த புக்கை ஒன்றுமே வேணாம் சார், உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ் பையன் இந்த புக்கை படிச்சுட்டு இருப்பான், ஆனால் இது நம்பால் எழுதுனதுன்னு தெரியாது. இதுதான் நம்ம படிப்பு. எதுவும் இங்கிலீஷில் இருந்துருச்சுனாலே அது நம்ம எழுதுனதே கிடையாது. எல்லப்பிரகட சுப்பாராவ் போய் என்ன பண்ணுறாரு, படித்து முடிக்கிறார். அவரை படிக்க வச்சது யார் தெரியுங்களா, மதிப்பிற்குரிய சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள். படித்து முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணார், நேராக ராமகிருஷ்ணா மடத்துக்கு போய் நான் உங்கள் மடத்தில் சேரணுன்னாரு. சிங்காரவேலர் அவரை கூப்பிட்டு சேரலாம் டாக்டர் ஆகிட்டு வந்துருன்ட்டு கப்பல் ஏற்றி விட்டார். கப்பலில் அப்படி இப்படின்னு செலவாகி போச்சு. போஸ்டன் நகரில் போய் இறங்கும்போது அவர் கையில் $10. எல்லப்பிரகட சுப்பாராவ் என்ன பண்ணார் தெரியுங்களா, போஸ்டன், ஏன்னா இங்கே பிறந்த இடமும் அப்படி வளர்ந்த விதமும் அப்படி, நேராக அங்கே போய் போஸ்டனில் இருக்கிற மிகப்பெரிய அந்த மருத்துவமனையில் கழிவுகளை அகற்றும் வேலையில் சேர்ந்தார். அந்த பணத்தில் கஷ்டப்பட்டு சேர்த்து கொடுத்து ஆய்வக உதவியாளராகி அப்புறமா டாக்டர் ஆகிறார். எல்லப்பிரகட சுப்பாராவ் ஆய்வக உரிமையாளரானப்போ என்ன கண்டுபிடித்தார், உதவியாளரானப்போ, இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு இந்த ரெண்டையும் கண்டுபிடித்தவர் எல்லப்பிரகட சுப்பாராவ் அவர்கள். இவ்வளவு ஆய்வகங்களுக்கு இப்போது நான் சென்று ஒவ்வொரு முறையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த பாஸ்பரஸை பிரித்து எடுத்து உங்கள் கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா என்பதை தெளிவுபடுத்தும் டெஸ்ட்டுக்கு பேர் என்ன தெரியுங்களா, சுப்பாராவ் டெஸ்ட். ஆனால் நம்ம அந்த பேரை நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லக்கூட மாட்டோம், தெரியாது நமக்கே. இந்த அரிய புத்தகம் இது. அங்கே வந்து புக் எழுதுகிறார், B12 அப்படிங்கிற ஒரு விட்டமின் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஆளுங்க நான்வெஜ் சாப்பிட்றதுனுடைய காரணம் B12 வந்து உங்களுக்கு வெஜ்ஜிலலாம் இருக்காது, அது உண்மை தானே. அந்த B12ங்கிற விட்டமினை கண்டுபிடித்து அறிவித்தவர் எல்லப்பிரகட சுப்பாராவ். இந்த கண்டுபிடிப்புகள் எதுக்குமே அவர் உரிமம் கேட்கவில்லை. அதனால தான் பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்லாம் இவ்வளோ சீப்பாக பண்ணிகிட்ருக்கான், அதையும் தெரிஞ்சுங்க. இல்லைனா இதன் விலை, இந்த விலையே உங்களை இன்னும் பிளட் அதிகமாகிடும், ரொம்ப அதிகமாகிடும். அதான் உண்மை. அப்படிப்பட்ட எல்லப்பிரகட சுப்பாராவ் அவர்கள் கடைசியில் இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று ரொம்ப முயற்சி செய்தார். சிங்காரவேலர் ஒரு முறை தான் டூர் போகும்போது அவரை பார்த்துட்டு கையோட கூட்டிகிட்டு வரணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணார். அமெரிக்காக்காரங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, இவர் எங்கள் சொத்து, ஒருபோதும் இவரை எங்களிடமிருந்து நீங்கள் களவாட முடியாது என்று சொல்லிவிட்டார். சிங்காரவேலர் தோல்வியோடு திரும்பி வந்து விடுதலையில் ரெண்டு பேரா எழுதுகிறார், நம்ம ஊர் விஞ்ஞானிலாம் அங்கே போயிருக்காயா, எவனும் இங்கே வரமாட்டேங்கிறான் அப்படின்னு ரெண்டு. அந்த ரெண்டு பேராவுக்கும் சொந்தக்காரர் சுப்பாராவ் தான். இறுதி வரை திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரு இந்திய பாஸ்போர்ட்டோடு ஆனால் அமெரிக்காலே வாழ்ந்தவர் கடைசியில் இந்தியாவுக்கு வந்து விட்டார். வந்தவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்குறாரு, கப்பலில் போனவர் ஃப்ளைட்டில் வந்து இறங்குறாரு. அந்த மரியாதை அவருக்கு இருந்தது. எதுக்காக வந்தார் தெரியுங்களா, அங்கே தான் சார் இக்கு இருக்குது. புதுக்கோட்டை மகாராஜாவுக்கு சொந்தமாக லெட்டர் போட்டு
அப்பாவுக்கே தெரியாமல் கல்லூரியில் தான் மட்டுமே மாணவியாக இருந்து ஒருத்தவங்க படித்தாங்க பாருங்கள். மரியாதைக்குரிய டாக்டர் முத்துலக்ஷ்மி லட்டி அவங்களுடைய சிலையை திறந்து வைப்பதற்காக தமிழ்நாட்டுக்கு வந்தார் சுப்பாராவ். அறிவியலின் வரலாறு என்பது போராளிகளின் வரலாறு. அடுத்த புத்தகம் எப்பவுமே ஆம்பளைங்களை பற்றி மட்டும்தான் பேசுவீங்களா சார்? சயின்ஸில் பெண்களே இல்லையா? அறிவியலில் இருந்த பெண்கள் எல்லாம் போராளிகள். ஆண்களை விட பல மடங்கு போராடினாதான் உங்களை சயின்டிஸ்ட்னே கூப்பிடுவான். சார் நோபல் பரிசே அனௌன்ஸ் பண்ணிட்டான் சார். மேரி குரிக்கு நோபல் பரிசு அனௌன்ஸ் பண்ணப்போ பேப்பர் ஹெட்லைன்ஸ் என்ன தெரியுங்களா? இரண்டு குழந்தைகளுக்கு தாய்க்கு நோபல் பரிசு அப்படின்னு தலைப்பு எழுதினான். ஜெர்மன் விஞ்ஞானி மேரி குரிக்கு நோபல் பரிசுன்னு எழுதலை சார், இரண்டு குழந்தைகளின் தாய்க்கு நோபல் பரிசுன்னு எழுதினான். இதான் உலகம். இப்படித்தான் இன்றைக்கும் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உலகில் முதல் PhD என்கிற பட்டத்தை அடைந்த கமலா சோஹனி இவர் கதையை தனியாக எழுதி பெண்களுக்கு சொல்ல வேண்டும். சார் படித்து முடிச்சிட்டாங்க சார், BSc முடிச்சிட்டாங்க, MSc ப்ளஸ் PhD ரெண்டும் சேர்ந்து படிக்கிறதுக்காக பெங்களூர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்க்கு வராங்க. உள்ளே விட மாட்டேங்கிறாங்க சார், ஏன்னா அங்கே பெண்களுக்கு இடம் இல்லை. பெண்களுக்கு இடம் கொடுக்கலாம்னு சட்டத்தில் இடம் இல்லை. சொல்கிறது யார் தெரியுங்களா? சர் சி வி ராமன், பெரிய விஞ்ஞானி அவர். அவருடைய போராட்டம் தானே, அதை விட்டுருங்க. ஒரு பெண்ணிற்கு PhD பண்ண இடம் கொடுக்க முடியாது, ஆய்வெல்லாம் நீ செய்ய முடியாது, நீ ஆம்பளைங்களுக்கு எடுத்துருவ. ஐயோ என்ன இது, சட்டத்திலே இல்லை, அதை செய்ய சொல்கிறீங்கிறார். கமலா சோஹனி ஒன்றுமே செய்யலை சார். இதை போட்டிருக்காங்க பாருங்கள் துப்பட்டா, இது எவ்வளோ பெரிய போராட்ட ஆயுதம் தெரியுங்களா? சும்மா துப்பட்டான்னு நினச்சிட போகிறீங்க. நேராக போய் அவர் ரூம் வாசலில் துப்பட்டாவை விரித்தாங்க சார், அந்த புல்வெளியில் உட்காந்துட்டாங்க. 15 நாட்கள் தர்ணா செய்ததன் மூலம் அங்கே இடம் கிடைத்து படித்து உலக சாதனை ஆனவர் கமலா சோஹனி. டெல்லியும் அங்கே இங்கேயும் எல்லா இடத்துலையும் பறந்து வெள்ளைக்காரன்ட்டு போய் கெஞ்சி சட்டத்தை மாற்றி எழுதி வாங்கி கொண்டு வந்தார் சர் சி வி ராமன். படித்தாங்க, என்ன கண்டுபிடிச்சாங்க? அவங்க மராத்தி மொழியில் புத்தகம் எழுதியிருக்கிறார், அது ஆங்கிலத்தில் வந்திருக்கிறது, வாட் ஷுட் வி ஈட் என்ற ஒரு புத்தகம். பயங்கரமான கன்ஃபரண்டேஷன். வெள்ளை சர்க்கரை, இன்றைக்கி வந்து யாருக்காவது சுகர் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் இன்னும் டெஸ்ட் பண்ணிக்கலன்னு அர்த்தம். வெள்ளை சர்க்கரை நம்முடைய கரிப்பட்டி வெள்ளம், இரண்டில் எது சிறந்தது என்பதை ஆய்வு செய்து ஏன் கரிப்பட்டி வெள்ளம் சிறந்தது என்பதை நிரூபித்து காட்டியவர் கமலா சோஹனி. 18 உணவுப் பொருள்களினுடைய கலப்படத்தை கண்டுபிடிப்பதற்கு ஆய்வுகளை கண்டுபிடித்து உலகிற்கு அறிவித்தவர், ISI என்கிற முத்திரையை இந்தியாவில் ஏற்படுத்தியவர் கமலா சோஹனி. வைட்டமின் சி ஏன் முக்கியம், ஒரு வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஹிஸ்ட்ரியில், அது எவ்வளோ முக்கியமான வார்த்தைன்னு இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியும். மால் நியூட்ரிஷன், மால் நியூட்ரிஷன் மூலம் உலகில் குழந்தைகள் இறந்து போகிறார்கள், சத்தான உணவு இல்லை. இந்த மால் நியூட்ரிஷன்கிற சொல்லாக்கத்தை உணவு அறிவியலுக்கு வழங்கியவர் கமலா சோஹனி அவர்கள். அப்படிப்பட்ட அற்புதமான புத்தகம்தான் வாட் ஷுட் வி ஈட், மராத்தியில் எழுதப்பட்டு டிரான்ஸ்லேட் ஆனது. அதே மாதிரி தான் அசிமா சாட்டர்ஜி, மறக்க முடியாதவர் அசிமா. எல்லாரும் படித்து முடித்து விட்டு லெக்சர் ஆனப்போ அசிமா படித்து முடித்து விட்டு மலேரியா பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போய் அவங்களோட இருக்காங்க. உலகில் மலேரியாவுக்கு மருந்து கண்டுபிடித்த ரெண்டு நபர்களில் ஒருவர் அசிமா சாட்டர்ஜி. நம்முடைய இந்தியாவில் அப்போது அமெரிக்க பிரிட்டன் இராணுவம் ஏகப்பட்ட பேர் செத்துட்டு இருந்தான் மலேரியாவில். அப்போது இந்த அம்மாவை முகாமை கூட்டிகிட்டு போய் இந்த அம்மா வடித்து கொடுத்த மாத்திரைகளை மருந்துகளை அந்த இராணுவ வீரர்களுக்கு கொடுத்து பயங்கரமாக அவங்களை காப்பாற்றிய வரலாறு அசிமா சாட்டர்ஜிக்கு உண்டு. அவர்களுடைய அருமையான அந்த புத்தகம்தான்
த ஹீலிங் பிளான்ட் என்ற ஒரு புத்தகம். இந்தியாவினுடைய மருந்துகள், மருந்து ஆளுமைகள் அந்த பாடத்தில் இடம்பெற்றிருப்பவர் அசிமா. உலக அளவில் இன்றைக்கு கேன்சருக்கு லேட்டஸ்ட்டாக C16 அப்படிங்கிற ஒரு டேப்லெட் கொடுக்குறாங்க சார். இந்த டேப்லெட்டை முதலில் தனிமைப்படுத்தி சரியாக எடுத்து கொடுத்த பெருமை அசிமா சாட்டர்ஜியை சேரும். கிட்டத்தட்ட 117 வகை மாத்திரைகளை உலகிற்கு வழங்கிவிட்டு அசிமா சாட்டர்ஜி இறந்து போனார். 1989 91 வரைக்கும் கோல்டன் ஆர்கே நாராயணன் அப்போ தான் எம்பியாக இருந்தார் ராஜ்யசபாவில். அப்படி இருக்கும் அன்றைக்கி ராஜ்யசபா. அதே ராஜ்யசபாவில் எம்பியாக இருந்தவர் அசிமா சாட்டர்ஜி. அதே காலகட்டத்தில் ஒரு மெடிக்கல் பில் வந்தப்போ அசிமா எழுந்து நின்ன உடனே அதை வித்ட்ரா பண்ணிட்டான். சும்மா எழுந்து நின்னாங்க, அவ்வளோதான். அது தவறு என்பதை உடனே அரசு புரிந்து கொண்டது. சாதாரண மக்களுக்கு இப்போ ஒரு இன்சூரன்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா, மெடிக்கல் இன்சூரன்ஸ். அதுக்கு பேர் முதலமைச்சர் சோன்சோ இன்சூரன்ஸ். இந்தியாவில் அனைவருக்கும் இந்த இன்சூரன்ஸ் இருக்க வேண்டும் என்று முதலில் பாராளுமன்றத்தில் முழங்கியவர் அசிமா சாட்டர்ஜி அவர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல அறிஞரை நம் மக்கள் அறிய வேண்டும். இன்றைக்கி வந்து ஃபைபர் ஆப்டிக்ஸ் ஒரு பெரிய ஃபேமஸ். ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் இல்லைன்னா உங்களுக்கு கேபிள் டிவி இல்லை, செல்ஃபோன் இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிளை கண்டுபிடித்தவர் பெயர் நரேந்திர கிபானி, இந்தியாவை சேர்ந்தவர். அவர் எழுதிய புத்தகம் ஃபைபர் ஆப்டிக்ஸ் இன்ட்ரொடக்ஷன். அதை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன். 94 வயசாச்சு சார், இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்காரு. ஆனால் எப்போதோ அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டிய நோபல் பரிசு இன்னி வரைக்கும் அவருக்கு வழங்கப்படவில்லை. ஒவ்வொரு வருஷமும் நோபல் பரிசு வரும்போதும் அவருக்கு வந்திருக்கான்னு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதை விட இன்றைக்கி இந்த ஒரே ஒரு கருவிக்குள்ள 17 கருவி இருக்குது சார். இதுக்குள்ள வீடியோ கேமரா, ஃபோட்டோ கேமரா, இப்படி ஆரம்பிச்சிங்கன்னா மொத்தம் எவ்வளோ இருக்குது? 17 கருவி இருக்குது. இந்த கருவி ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே போகுது. நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கீங்க. நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு யாருக்கெல்லாம் தெரியும்? உங்கள் வீட்டுக்கு தெரியும் கண்டிப்பாக, நண்பர்கள் யாருக்காவது தெரியலாம் சார், கூகுளுக்கு தெரியும். நீங்கள் இங்கே இருக்கீங்கன்றது கூகுளுக்கு தெரியும். நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு கூகுளுக்கு தெரிய வேண்டும் என்கிற அந்த ஆப்பை ஏற்படுத்தியவர் தான் சுந்தர் பிச்சை அவர்கள். ஆனால் இந்த நானோ தொழில்நுட்பம் தான் இதனை இயங்கிக்கிட்டு இருக்கு. நானோ கிறிஸ்டல்ஸ் என்கிற ஒரு புத்தகத்தின் மூலம் உலகிற்கே நானோவை கொண்டு வந்த பெருமை சிஎன்ஆர் ராவ் என்கிற நம் நாட்டின் விஞ்ஞானியை சேரும். இந்த நானோ கிறிஸ்டல்ஸ் ஒரு புக்கில் 146 பாயிண்ட் இருக்குது சார். அது அப்படியே உலகை சென்று அடைந்து, அதுதான் தான் பாரத ரத்னா. பயமாக இருக்கு அவங்களுக்கு. எப்போ வேணுமானாலும் நோபல் பரிசு வழங்கப்படும் லிஸ்டில் சிஎன்ஆர் ராவ் இருக்கார். சிஎன்ஆர் ராவ் பிறந்த அந்த ஜாதியில் பள்ளியிடம் போக முடியாது சார். வீட்டிலையே படித்தவர். தன்னுடைய 16வது வயதில் ஃபஸ்ட்டு பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணுறாரு. இது வரைக்கும் 20,000 சயின்ஸ் பேப்பர்ஸ் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கார். மாபெரும் அறிஞர். சரி, இப்போது இந்த மா மனிதர்களின் புத்தகங்களை உங்கள் முன் கடைபிடித்து விட்டேன். 12 பேர். இந்த 12 பேரையும் நாம் சில அம்சங்கள் மூலம் ஒன்றிணைக்க முடியும். இவங்கள்லாம் யாருமே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் நர்சரியில் படிக்கல சார். இவரெல்லாம் தாய்மொழியில் கல்வி கற்றவர்கள். மிக மிக முக்கியமான விஷயம் அது. 2வது மிகப்பெரிய விஷயத்தை சொல்கின்றேன். இவர் எல்லாரும் அறிவியலாளர்கள். பிஹெச்டியும் படித்து முடிச்சுட்டு பேப்பரை பார்த்த உடனே முதல்ல ராசிபலன் என்ன போட்டிருக்கான்னு படிக்கிறவன் இவன் கிடையாது. இவர்கள் அனைவரும் அறிவியல் பூர்வமாக சமூகத்தை அணுகியவர்கள். தன் ஊர் குழந்தைகளுக்கு படிப்பு குறைந்துவிட்டது என்பதற்காக இரவு பள்ளிகளை ஏற்படுத்திய ஜெகதீஷ் சந்திர போஸ், தன் ஊரினுடைய விதவைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடம் ஒன்றை திறந்து கடுமையான போராட்டத்தில் சிக்கிக்கொண்ட நம்முடைய ருச்சிராம் சஹானி, இவர்களை எல்லாம் எப்படி மறக்க முடியும்? தனக்கு வரும் சம்பளத்தில் 3 குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கி கொண்டிருந்தார் எஸ்கே மித்ரா. நினைத்து பாருங்கள், இன்றைக்கு சிஎன்ஆர் ராவ் ஜெர்மனியில் வசித்து கொண்டிருக்கிறார். சிஎன்ஆர் ராவினுடைய சுயசரிதை
அதை படிச்சிங்கன்னா அதில் கடைசி வரி ஒன்று இருக்கிறது. அதற்கு முன்னால் இவர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து செயல்பட்டவர்கள். ஜிடி நாயுடுவினுடைய மகள் திருமணம் சார், அதை பற்றி வாசித்த பொழுது நான் என் கண்களில் கண்ணீர் வந்து விட்டது. பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க சார், இந்த மாதிரி செம கூட்டம் உட்கார வச்சுருக்காரு எல்லாரையுமே ஜிடி நாயுடு. எல்லாருக்கும் வேர்கடலை கொடுக்குறாங்க சுண்டல், அதுக்கப்புறம் ஆட்டுப்பால் சுட சுட கொடுக்குறோம். மேடையில் அறிவியல் உரை ஆற்றுகிறார் சி வி ராமன். இந்த பிரசன்ஸ் ஆஃப் சிங்காரவேலர் தானே கண்டுபிடித்து செய்த கேமராவில் ஜிடி நாயுடுங்கிற ஆள் எல்லாத்தையும் ஃபோட்டோ பிடிச்சிட்ருக்காரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு, திருமணம் முடிந்தது, எல்லாரும் வீட்டுக்கு போய் சாப்பிடுங்கள் என்று அறிவித்து விட்டார். அறிவியலாளர்கள் எப்போதுமே ஆடம்பர செலவுகளை தவிர்த்து விடுவார். மிக தெளிவாக செறிவாக இதை விட பெரிய விஷயம் சொல்கின்றேன். ஏறக்குறைய தமிழகத்தில் திருமணத்தின் போது புத்தக கண்காட்சி நடந்த முதல் திருமணம் ஜிடி நாயுடுவின் மகள் திருமணம்தான். சிஎன்ஆர் ராவ் இந்தியாவினுடைய சயின்டிஃபிக் அட்வைசராக இருந்தார் வாஜ்பாய் கவர்மெண்ட். எதற்காக ஜெர்மனி போனார் என்பதற்காக சொல்கிறேன். அப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட் முந்தானத்து ஒரு அறிவிப்பு வந்தது போல் அப்போதும் பசுமாடுகளினுடைய யூரின் எப்படியெல்லாம் முக்கியமானது என்று சயின்டிஃபிக்காக வந்து ஆராய்வதற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்குகிறார்கள். கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து டிவியில் பேட்டி கொடுக்குறாரு சிஎன்ஆர் ராவ். உங்களுடைய பதவியிலிருந்து முதல்ல வெளியே போங்க என்று சொல்கிறார்கள். பதவியிலிருந்து வெளியேறுகிறார். சியூடோ சயின்ஸ் என்கிற அதை கடுமையாக எதிர்த்த அறிவியலாளராக அவர் இருக்கிறார். சுயசரிதையை முடிக்கிறார். இப்போது வரை நான் வாழ்ந்து விட்டேன். ஹிட்லர் ஆட்சிக்கு வந்த பொழுது ஜெர்மனியில் ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தார். அவர் ஆட்சிக்கு வந்த பொழுது ஐன்ஸ்டீன் அமெரிக்காவில் இருந்தார். ஐன்ஸ்டீனுக்கு அதிர்ஷ்டம். இப்போது வரலாறு மாறிவிட்டது. மோடி ஆட்சிக்கு வரும்பொழுது நான் ஜெர்மனியில் இருக்கிறேன் என்று தன்னுடைய சுயசரிதையை முடிக்கிறார் சிஎன்ஆர் ராவ். ஒரு தலை சிறந்த அறிவியலாளன் தலை சிறந்த அரசியலாளனாகவும் இருப்பான். அறிவியல் என்பதும் அரசியல் நடவடிக்கை, நம் வாசிப்பு என்பது நம் குழந்தைகளிடம் நாம் எடுத்துச் செல்ல வேண்டிய அறிவார்த்தமான மிக அவசியமான அரசியல் நடவடிக்கை. அதற்காக இந்த புத்தக திருவிழாவை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.